ஒரு முக்கை குடிச்சிட்டு மூச்சை நல்லா இழுத்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:00 ஆகுது. என்னடா மார்னிங்கே இவன் கிச்சன் கவுண்டர் டாப் காணிக்கிறாளேன்னு பார்க்காதுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒன் டே விலாக் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். மார்னிங் டு நைட் வரைக்கும் நான் வீட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன், எப்படி எப்படி டைம் சேவ் பண்ணுறேன்ட்டு அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சில பேர் வந்து கிச்சனில் நின்னது மாதிரியே இருக்கும், வேலையே முடியலைன்னு நினைப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எந்தெந்த டைமுக்குள்ளே நான் எப்படி எப்படி ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் நான் எப்படி டைம் வந்து நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் இன்னொரு வீடியோவில் கிளியராக நான் எடுக்கிறேன், பட் இந்த வீடியோ உங்கள் சின்ன சின்ன கிளிப்பிங்காக தான் அட்டாச் பண்ணியிருப்பேன், பட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நைட் நான் தூங்குறதுக்கு முன்னாடி வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்ருப்பேன். எங்களோட கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன, இது கவுண்டர் டாப் ஒரே ஒரு லைன் தான் உண்டு. இவ்வளோ தான் என்னோடய கிச்சன். இந்த கிச்சனை வந்து நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்ட்டு அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா நைட் வெசல்ஸ் எல்லாமே நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ண முடியும். நம்ம நைட்டு வந்து வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணாமல் படுத்துட்டு மார்னிங் எழுந்திரிச்சி வெசல்ஸ் வாஷ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணால் கட்டாயம் நம்மளுக்கு கடுப்பாக தான் இருக்கும். ஸோ நைட்டு வந்து ஒரு ஹாஃப் அனவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெசல்ஸ் கேஸ்கெட் எல்லாமே நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு படுத்துருங்க. பால் காய்ச்சலாம் டீக்கு பசும்பால் இடுக்கதாக இருந்துச்சுன்னா பால் நல்லா கொதிச்சதும் நார்மல் ஃப்ளேமில் வச்சு 2-3 கொதி கொதிச்சதும் பாலை யூஸ் பண்ணுங்கள். பேக்கெட் பால்னால் அப்படி இல்லை, ஒரு கொதி கொதிச்சதும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஹஸ்பண்டுக்கு ஃபஸ்ட்டு டீ போட்டலாம், எனக்கும் பாப்பாக்கும் பால்லாம் தனியாக எடுத்துருவேன் எப்பவும். ஹஸ்பண்டுக்கு இஞ்சி டீ தான் போட்டு கொடுக்குறேன். நம்ம டெய்லி நம்ம இஞ்சி எடுக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம எப்போவும் டீ போடலாம். அதே போல் நம்ம வந்து ஒயிட் சுகர் எடுக்கிறதுக்கு பதில் ப்ரௌன் சுகர் எடுங்க. ப்ரௌன் சுகர் உடம்புக்கு நல்லது. ஒயிட் சுகர் எடுக்கிறது கம்பேர் பண்ணதுக்கு ப்ரௌன் சுகர் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ப்ரௌன் சுகர் நம்ம ஆட் பண்ணும்போது டீ வந்து கொதிக்கிற டைமில் போட்டிங்கன்னா பால் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து பாலை டீயை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரௌன் சுகர் போட்டு நம்ம மாற்றி குடிச்சோன்னா பால் தெரியாது. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசையும் சாம்பாரும் தான். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஒரே மாவில் தோசை இட்லி எப்படி பண்ணுறது, கிறிஸ்பியான தோசை எப்படி நம்ம வந்து மாவு அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதே போல் சாம்பாரை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோசை சுட்டுலாம். ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் கடைக்கு வந்து 9:00 கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு போக்குறதுக்கு முன்னால் ஹஸ்பண்டுக்கு தோசையும் டீயும் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். டோனிமா பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாலே அவங்கள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாசல்லே வந்து இருந்துருவான். ரொம்ப அன்பாக இருப்பான் இவன். இவனோட பிஹேவியர்லாம் ரொம்ப இதாக இருக்கும். அதே போல் நம்ம மைண்ட் எப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்போல்லாம் அவங்க கூட நம்ம பேசும்போது நம்ம மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். பாப்பா எந்திக்கிறதுக்கு முன்னாடி இவன் கூட தான் ஃபுல்லாகவே எனக்கு டைம் போயிட்டே இருக்கும். அதே போல் அவனுக்கு போர் அடிச்சுன்னா பாப்பாவை போய் எழுப்புவான். போய் பெட்டில் போய் எந்தின்னு சொல்லிட்டு அதில் போய் எழுப்பி அவ்வளோ போய் கூட்டிகிட்டு வந்துடுவான். அதே நல்லா அன்பாக இருப்பான். இதே போல் ஒரு பெட்டில் நீங்கள் வளர்த்திங்கன்னா உங்கள் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். பாய் சொல்லிடுறேன். போயிட்டாங்களம்மா போயிட்டாங்களம்மா, பிள்ளை கூட்டிட்டு போகாம போயிட்டாங்களம்மா. ஹாய் பொம்மை குட்டி போயிட்டாங்களம்மா. சரி டோனிமா, பிள்ளை தோசை எங்கே வச்ச? பிள்ளை தோசை எங்கே கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காமா? டேய்
உன்னால் வீட்டில் ஏகப்பட்ட வேலை வருதுல்ல. எத்தனை மாட்டில நான் வீடு தூக்கணும் துடைக்கணும் கள்ளப்பேல. கீழே இருந்து சாப்பிட சொன்னால் நீ ஒய்யாரமாக சேரில் இருந்து தான் சாப்பிடுவீங்களோ. தோசை பக்கு பிளேட்டில் கொண்டு தோசை வச்சதுக்கு அந்த ரூம்லேருந்து ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டான். சரி பாவுன்னு விட்டா அவர் வந்து சேரில் தான் அழகாக ஒய்யாரமாக ஏறி இருப்பார். ஓமே இந்த சேர் இல்லைன்னு இந்த சேர் சேரில் தான் சேர் இருப்பார். பாப்பா இருந்தானா அம்முட்டிக்கு மடியில் இருக்கும், இல்லைன்னா இந்த சேரில் இருக்கும். அம்முட்டி அந்த சேரில் இருந்தால் இவன் இந்த சேரில் இருப்பான். நீ அம்முட்டி அந்த சேரில் இருந்துட்டானா அந்த சேருக்கு பேக்கில் படுத்துருப்பான். முழிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் என் கூட இவன் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். நான் பேசுறது எல்லாமே அவனுக்கு புரியும். அழகாக இருந்து கிட்டேருந்து கேட்டுகிட்டே இருப்பான். கூட ஒரு குழந்தை இருந்து நம்ம கூட பேசினா எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அதே போல் தான் இருக்கும். எங்கெல்லாம் கொண்டு போகிறப்பார் டோனிம்மா? டோனிமா எங்கெல்லாம் கொண்டு? ஹஸ்பண்ட் வந்து ஷாப் கிளம்பிட்டாங்க, டோனிமா சாப்பிட்டுட்டான். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் தான் பி ப்ரோட்டீன் போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் மார்னிங் டிஃபனும் பாலம் குடிச்சிட்டேன். என்னோடய ஒர்க்கு முடிஞ்சிடும். பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்த ஃப்ளேவர் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தது பிடிக்கவே இல்லை. இந்த ஃப்ளேவர் ஓகே பட் எதுக்கு குடிக்கணுமேனு சொல்லிட்டு குடிக்கிறது. என்ன பண்ணிட்டுருக்கா டே? இப்போ எல்லாம் அவளை போய் எழுப்புவோம். இனி அவ தூக்குறது வரைக்கும் அவகிட்ட குறைஞ்சிக்கிட்டே இருப்பான். தூக்கி வரைக்கும் அவள் தோளில் போடணும், குட்டி பிள்ளையை தூக்குனது மாதிரி தூக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அவளை அவனை வச்சுட்டு லாந்த மாதிரி தான் அவன் கீழே இறங்குவான். பார் கூப்பிடுறது பாருங்க. டே டோனிமா டே. பாப்பா எங்கே போனாலும் கூடயே போவான். அவள் வெளியே போனால் கூப்பிடுவான். தூங்குறவன் வந்து முழுக்கி பெட்டில் போய் எழுப்புவான். இப்போ எழுந்தினி ஒரு குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதே போல் தான் பிஹேவ் பண்ணுவான். பாப்பாவுக்கு ரொம்ப போர் அடிக்கும் வீட்டில் தனியாகவே இருக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு ஆள் இல்லாதனால. ஸோ வந்து நானும் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால எனக்கும் பாப்பா கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாட முடியாது. ஸோ அதுக்காக தான் அந்த டாக் வாங்கணும். அந்த டாக் பார்த்தீங்கன்னா ஒரு பேபி எப்படி ஃபீல் கொடுக்குமோ அதே ஃபீல் தான். அவள்கிட்ட ரொம்ப ஒரு அட்டாச்சாக இருக்கும். நமக்கும் ரொம்ப ஒரு கம்பெனியாக இருக்கும் இவன். சரி அமுடி ப்ரஷ் பண்ண மக்களே, நம்ம காஃபி குடிப்போம். ஆ பாப்பா வந்து ப்ரஷ் பண்ணியிருந்ததும் பாப்பாக்கு என்னென்ன பால் ஆற்றி கொடுத்துடலாம். நான் இன்றைக்கி போடுறது பார்த்திங்கன்னா அப்பா காஃபி. ஏன் அப்பா காஃபின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கள் அப்பா தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் குட்டி வயசில் இருக்கும்போது அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு அக்காக்கெலாம் ஹார்லிக்ஸ் காம்ப்ளான் பூஸ்ட் மூணுமே மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ பாப்பாவுக்கு அதே போல் தான் நான் கண்டினியூ பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன். இந்த காஃபி வந்து பாப்பா ரொம்ப விரும்பி குடிப்பா. இது பாப்பாவுக்கு வந்து ஹார்லிக்ஸ் டேஸ்ட் சில பிடிக்காது. ஸோ அதனால் அவளுக்கு ஹார்லிக்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவேன். சில டைம் வந்து அவளுக்கு தெரியாமே போட்டு கொடுப்பேன். இப்போ நான் வந்து காம்ப்ளானையும் பூஸ்ட்டையும் ஒன் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி தான் கொடுக்குறேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களோட குட்டிஸ்க்கும் நீங்கள் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். இது வந்து எங்களோடதில் வந்து அப்பா காஃபின்னு நாங்கள் சொல்லுவோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்லாம் இவன் இப்படி தான் படுத்திருப்பான். இதே போல் தான் சைடில் ஏறி படுத்திருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ப்ரெஷ் பண்ணி வச்சதும் பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டேன். எக் தோசை தான் சுட்டு கொடுத்துருக்கேன். ப்ரௌன் சுகர் வச்சு தான் சாப்பிட்டுட்ருக்கான். நெக்ஸ்ட்டு பாப்பா சாப்பிட்டு முடிச்சதும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிடும். ஸோ நான் எல்லா வெசல்ஸுமே வாஷ் பண்ணி முடிச்சிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10:30 ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. மார்னிங் யூஸ் பண்ண வெசல்ஸ் எல்லாமே நீட்டாக வாஷ் பண்ணியும் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரை வந்து லைட்டாக வந்து அப்பப்போ நான் பெருக்கி கொடுத்துருவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதும் லைட்டாக பெருக்கிடுவேன். அதே போல் ஆஃப்டர்நூன் நான் லஞ்ச் முடிச்சதுமே பெருக்கிடுவேன். அங்கே எங்கே அழுக்கு இருக்கிறத அப்பப்போ மாப் போட்டு தொடச்சிடுவேன். எனக்கு அப்போ வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு எப்பவுமே வீடு வந்து கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும். ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஒர்க்காக பார்ட் பார்ட்டாக நம்ம வந்து முடிக்க முடிக்க அப்பப்போ வர வர தூசியை நம்ம தொடச்சிட்டு மாப் போட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டோன் இருக்கனால எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வீடு வந்து மாப் போட வேண்டியதாக இருக்கும் டெய்லி. நெக்ஸ்ட் நம்ம வந்து வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஒர்க்காக கவுண்டர் டாப்பையும் கேஸ் டாப்பையும் நம்ம ஒர்க்காக தொடச்சி விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா ஃபைபர் வெப்பன் சொன்ன கடையிலலாம் கேட்டால் கிடைக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தண்ணி எல்லாமே அழகாக அப்சர்வ் ஆகிரும். நம்ம பிழிஞ்சு விடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து கேஸ்கெட் எல்லாமே நீட்டாக தொடச்சி எடுத்துட்டோன்னா கேஸ்கெட்டில் எல்லாம் அவ்வளோ அழுக்கு எல்லாமே நீட்டாக வந்துடும். அப்பப்போ நம்ம வந்து குக் பண்ணி முடிக்கவும் நம்ம இதே போல் நீட்டாகவே தொடச்சி எடுத்து விட்டுட்டோம்னா நம்மளுக்கு எப்பவும் நீட்டாக இருக்கும் கிச்சனு. ரொம்பவே ஈஸி. மொத்தமாக சேர்த்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் அப்பப்போ நம்ம செய்கிறதுக்கும் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒன் டே டூ டே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் இதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கை வந்துடும். இப்போ நம்ம வந்து
சுற்றி அங்கெங்கே இருக்கிற தூசிகளை எல்லாமே நம்ம நீட்டாக தொடச்சி விட்டுலாம். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நீட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வாட்டர் எல்லாமே அழகாக அப்சர்வ் ஆகிரும். நெக்ஸ்ட் நம்ம பிழிஞ்சு விட்டாலும் அழகாக தண்ணி எல்லாமே வந்துடும். இது கடையிலலாம் கேட்டால் கிடைக்கும். இது வந்து எனக்கு 4 பீஸ் நான் சேர்த்து வாங்கினேன், 160 சம்திங் வந்துட்டேன். பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நான் இது வாங்கும் போது நான் உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சாதம் வந்து அரிசி வந்து ஊற போட்டுடலாம். எப்போவுமே நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதும் நான் வந்து அன்றைக்கி தேவையான சாதத்துக்கு அரிசி வந்து கவர வச்சுருவேன். கவர வச்சுட்டு நம்ம குக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கேஸும் ரொம்ப வேஸ்ட் ஆகாது, ஈஸியாக குக் ஆகிரும். அதுக்காக தான் இது ஒரு 1 or 2 hours கிட்ட நல்லா ஊறிச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக குக் ஆகிரும். டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு நான் அப்பம் வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பில் அது சாம்பார் பால் மட்டும்தான் இருக்குது, பேலன்ஸ் எல்லாமே நீட்டாகவே வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் இப்போ 1 hour ரெஸ்ட் எடுப்பேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால வந்து 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் ஒர்க் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 12:00 ஆகிடுச்சு. நம்ம இனிமேல் சாதம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணணும். முன்னாடியே அரிசியை வந்து ஊற போட்டுட்டேன். கேஸும் ரொம்ப வேஸ்ட் ஆகாது. குக்கரில் நம்ம சாதம் வந்து சாப்பிட்றது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்குது, அது மட்டும் இல்லை ஹெல்த்துக்கும் நல்லதில்ல. எப்போவும் நம்ம வந்து சாதத்தை வந்து வடித்து சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும். இப்போ நம்ம சாதம் ரெடி பண்ணிடலாம். அந்த கேப்புக்குள்ளே நம்ம இப்போ வந்து 12:00 வந்து நான் எப்போவும் ஒரு ஜூஸ் குடிப்பேன். ஸோ அந்த ஜூஸ் வந்து நான் எப்படி நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்கிறேன். இவனை தூக்கிட்டே நடக்கும். ஒரு பனானா எடுத்திருக்கேன். இது ஷேக் போல் தான் இருக்கும் நம்ம குடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட பாதாம் வந்து காலி ஆகிட்டு, ஸோ நான் அதுக்கு பதிலும் சேர்த்து ஒரு 15 பீஸ் தான் ஆட் பண்ணுறேன். கேஷ்நட் ஒரு 10 கேஷ்நட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இனிப்புக்காக சுகர் ஆட் பண்ணாதுங்க. நான் இப்போ கற்கண்டு தான் ஆட் பண்ணுறேன், பனங்கற்கண்டு நல்லது உடம்புக்கு. ஸோ வந்து பனங்கற்கண்டு ஆட் பண்ணுறேன் இனிப்புக்கு. ஒரு 5 டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை வந்து நல்லாவே கிரைண்ட் பண்ணி ஒரு ஷேக் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே அடித்து எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நான் இதை இன்னொரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டம்ளர் தான் வரும். இதை நம்ம குடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா வயிறு நல்லா தொம்முனி ஆகிரும், நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஷேக் தான் இது. நான் எப்பவும் இதே போல் ஒரு ஜூஸ் போட்டு குடிப்பேன், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் போட்டு குடிப்பேன். பனானா பிடிக்காதவங்க கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் டேட்ஸ் வந்து ரொம்ப அயன் சத்து, அதனால டெய்லி ஒரு 5 days சாப்பிடுங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அதே போல் நட்ஸ் நம்ம டெய்லி வந்து 25 gram கண்டிப்பாக எடுக்கணும். பாதாம், பிஸ்தா, கேஷ்நட், வால்நட் இப்படி ஏதாவது 25 gram கண்டாய் நம்ம எடுக்கணும். நம்ம பாப்பாவோட மூல வளர்ச்சிக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே போல் ட்ரிங்க்ஸ் குடிங்க. 1 hour நம்மளுக்கு வந்து வயிறு தொம்புன்னு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாகவே ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாதம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் கேப்பில் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். ரெஸ்ட் எடுத்து ஒரு 12:30 போல் நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஜூஸ் குடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸை. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுகர் வந்து ஆட் பண்ணாதுங்க, ஏன்னா ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நமக்கு சுகர் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. நார்மலாகவே ஒயிட் சுகர் யாருமே ரொம்ப யூஸ் பண்ணாது. ப்ரௌன் சுகர் நல்லாயிருக்கும். பட் ப்ரௌன் ஷேர் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்குன்னா நான் வந்து கற்கண்டு ஆட் பண்ணிப்பேன். கற்கண்டு பார்த்தீங்கன்னா பனம் கற்கண்டு நல்ல ஒரு நாட்டு கற்கண்டாக எடுத்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இது குடிக்கலாம். சாதத்துக்கு நம்ம ஃபஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அரிசி பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிச்சு. இப்போ சாதம் ரெடி ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். ஒரு 20 minutes கூட ஆகாது, சாதம் சூப்பராக ரெடி ஆகிரும் ஈஸியாக. இப்போ நான் ஃபஸ்ட்டு சாதம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு நாட்டுக்கோழி தான் வீட்டில் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா நான் வந்து மஞ்சள் போட்டு தான் இப்போ ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் பிளட் ஸ்மெல் எல்லாமே ரிமூவ் ஆகும். அதே போல் நாட்டுக்கோழியில் நிறைய வேஸ்டேஜ் இருக்கும். ஸோ நம்ம வந்து நீட்டாகவே வாஷ் பண்ணணும். இப்போ நான் கடையில் வந்து நாங்கள் சொல்லி தான் கட் பண்ணோம். ஸோ கடையில் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் வந்து நம்ம எவ்வளோ தான் கடையில் நீட் பண்ணாலும் கண்டாயும் நமக்கு வந்து வேஸ்டேஜ் அதில் ஹேர்லாம் இருக்கும். இதே போல் நிறைய வேஸ்டேஜ் இருக்குது எல்லாமே. நம்ம வந்து சப் எல்லாமே நம்ம நீட்டாக நீட் க்ளீன் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சோம்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் இந்த நாட்டுக்கோழியை நம்ம நீட்டாகவே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஊற வச்சு நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே போல் நான் எல்லாமே நீட்டாக நான் அது மேலே இருக்க தொழில் எல்லாமே நீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிக்கனை வந்து நீட்டாகவே எல்லாமே கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போது கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4-5 tablespoons கேர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாட்டுக்கோழி ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம கேர்ட் போட்டு அப்ளை பண்ணி ஒரு 20 minutes வச்சா சிக்கன் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து வீட்லேயே நம்ம கிரைண்ட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 2 tablespoons எடுத்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து மேக்னேட் பண்ணி ஒரு 20 minutes நல்லா ஊறட்டும். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 20 minutes ஆகட்டும். இந்த கேப்பில் நம்மளுக்கு வந்து சாதம் வந்து நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. சில பேர் இதோடு கொஞ்சம் வேக வைப்பாங்க, பட் நான் இந்த டைமில் எடுத்துருவேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து உதிர உதிராக இருந்தால் தான் சாதம் பிடிக்கும். நெக்ஸ்ட் நான் இப்போ இது எப்படி வடிக்கிறதுன்னு காமிச்சு கொடுக்குறேன். நிறைய பேருக்கு வந்து வடிக்கிறது தெரியாது, எனக்குமே வடிக்கிறதுக்கு தெரியாது. நான் கொஞ்ச நாள் போக போக தான் நானே வடிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன். இப்போ நான் எப்படி வடிக்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதே போல் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த பாத்திரம் தான் இந்த பானைக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, சுற்றி வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து துணி காய போடுற கிளிப் இருக்கலாம், அந்த கிளிப்பு நம்ம வச்சோம்னா வில்லாது கீழே. இதே போல் நான் சுற்றி கிளிப்பு தான் வச்சுருப்பேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வடிக்க தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா சாதம் எல்லாமே தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும். நெக்ஸ்ட் நம்ம இதை கட்டாயம் பொடியை வைக்கணும். பொடியை வைக்கலான்னா சாப்பாடு வந்து போக போக கொஞ்சம் வந்து வேத்த ஸ்மெல் அடிக்கும். அதனால் இப்போ நம்ம வந்து உள்ளே இருக்க ஈரத்தன்மையெல்லாம் போகிறதுக்காண்டி பொடியை வைப்பாங்க. ஸோ வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து பொடியை வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா கரிஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். சாதம் ரெடி ஆகிரும். அதை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ சூப்பராக நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ணிடலாம். இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1/2 tablespoon சோம்பு, 1/2 tablespoon ஜீரகம் எடுத்துக்கோங்க. இந்த மூணையுமே நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. வீட்டில் இதே போல் இடிக்கல் இருந்தனா இடித்து எடுத்துக்கோங்க பெஸ்ட்டு. அப்படி இல்லைனா பல்ஸ் மோட்டில் விட்டு நீங்கள் விட்டு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாமே மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதே போல் நரநரன் தட்டி எடுத்தாலும் போதும். இதை வந்து நான் இன்னொரு பவுலுக்கு நான் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடே இடிக்கல்ல ஒரு 2 பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 25 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்க சின்ன வெங்காயமும் 2 medium size பல்லாரி இருக்கலாம். இது எல்லாமே நல்லாவே இடித்து எடுத்துக்கோங்க. மிக்சியில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணோம்னா பல்ஸ் மோடில் விட்டு விட்டு எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் நம்ம இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம். குழம்புக்கு தேவைக்கு 1 cup திருவின தேங்காய், 1 tablespoon ஜீரகம், 1 tablespoon சோம்பு, 1/2 tablespoon கசகசா, 1 tablespoon முழு நல்ல மிளகு, பேலன்ஸ் மீதி வச்சுருக்க 5-10 சின்ன வெங்காயம். இப்போ இது எல்லாமே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கட்டியாக பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ குழம்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி பண்ண குக்கரில் ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாவே வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் தான் எடுத்துருக்கேன். ஒரு 6-7 tablespoons நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய்க்கு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயோ வேறு எண்ணெய் எதுவுமே டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு 6 tablespoons. நெக்ஸ்ட்டு வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சிலி, ஒரு நட்சத்திர சோறு, நெக்ஸ்ட்டு வந்து பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொன்னிறமாக. நெக்ஸ்ட் நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல பூண்டு ஜீரகம் அதையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் பல்லாரியுமே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி பல்லாரி வந்து நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி. தக்காளியை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளியுமே ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி குக் ஆகிறதுக்கு 1 tablespoon பரலுப்பு நான் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நல்லாவே புரட்டி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். நெக்ஸ்ட் இப்போது 2 tablespoons ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாட்டுக்கோழினால் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி 2 tablespoons போட்டு நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம். இப்போ இது கூட 2 tablespoons ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இதே போல் மேஷ் ஆகணும் தான் நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் இருக்கலாம். சிக்கன் எல்லாமே ஆட் பண்ணிடலாம்.
எல்லா கோழியுமே நல்லாவே ஆட் பண்ணி நல்லாவே மேக்னேட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா சால்ட் அப்போ தான் கீழேருந்து மேலே வர மாதிரி நல்லாவே புரட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லாவே குக் ஆகட்டும். நம்ம வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணாண்டாம், ஏன்னா கோழிலேயே தண்ணி சத்து இருக்கும், அதனால அது எல்லாமே ஊறி அதுக்குள்ள தண்ணியிலே நல்லா வெந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள்ஸ்பூனுக்கு ரொம்பவே கம்மியாக டர்மரிக் பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் கோரண்டர் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இந்த மசாலாஸ் எல்லாமே எல்லா கோழிலையும் படுறது மாதிரி கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே வர்றது வரைக்கும் நல்லாவே புரட்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 கப்பு. நான் இப்போது மிக்சியை ரின்ஸ் பண்ண வாட்டர் தான் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோழி எல்லாமே முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு கூட ஒரு 5 நிமிஷம் நல்லாவே கொதிக்க விட்டுருங்க. தேவைக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து எல்லா இடமும் கலங்குது மாதிரி நல்லாவே கலக்கி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த டைமில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த தேங்காய் வெள்ளதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லாவே கலக்கி விட்டு மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க. ஒரு 8 to 9 விசில் நல்லாவே குக் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 8 விசில் வச்சுருக்கேன். இப்போ வந்து விசில் அடித்தாச்சு, நான் இப்போ கேஸை ரிலீஸ் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லாவே வெந்துச்சு. ஏன்னா பாப்பா இருக்கனால நான் வந்து எக்ஸ்ட்ரா தான் விசில் வைப்பேன், அப்போ தான் பாப்பாக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாகிடுச்சு, கிரேவி மாதிரி ஆகிட்டு பார்த்திங்கன்னா குழம்பும் நல்லா கட்டியாக இருக்குது. அவ்வளோந்தாங்க சூப்பரான நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனிமேல் இறக்கி இன்னொரு பாத்ரூத்துக்கு சேஞ்ச் பண்ணிட்டு மேலே கொத்தமல்லி புதினா போட்டு இறக்குனா போதும். சூப்பரான லஞ்சு பர்ஃபெக்டான காரமான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பும் சாதம் புளி பச்சடி தான் வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா சாதம் வந்து எல்லாமே காலி ஆகிடுச்சு, கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்குது. நைட்டு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சாதம் தான் எடுப்பாங்க, ஸோ அவங்களுக்காக தான் கொஞ்சமாக சாதம் இருக்குது. நானும் பார்ப்போம் நைட்டு டிஃபன் தான் மொத்தம் எடுப்போம். நெக்ஸ்ட் நம்ம சாதம் முடிச்சுட்டு நம்ம அப்போ உள்ள பிளேட்ஸு எல்லாமே நீட்டாக அதே போலவே காலத்தை நான் எப்படி நீட்டாகவே வாஷ் பண்ணி வச்சோனோ அதே போல் எல்லாமே கேஸ்கெட் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈவினிங் நம்ம டீ போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்ப சோம்பேறியாக இருக்காது. அப்பப்போ உள்ள ஒர்க்கை அப்பப்போ நம்ம ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து டைம் இது பண்ணி சேவ் பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வெசல்ஸும் அதே போல் ஆஃப்டர்நூன் சாப்பிட்ட பிளேட்டு குக் பண்ணுற பாத்திரம் எல்லாமே நீட்டாகவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கவுண்டர் டாப்பில் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அதே போல் ஃப்ளோரையுமே நான் நீட்டாக பெருக்கிட்டேன். அதே போல் அழுக்கும் அங்கங்கே இருக்குது நான் வந்து நீட்டாக தொடச்சுட்டுட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சு நான் ஹோலாக ஹாலையும் கிச்சனையுமே நான் நீட்டாகவே தொடச்சி எடுத்துடுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 ஆகிடுச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாமே சாப்பிட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வெசல்ஸ் எல்லாமே ஒரு 2:00 போல் எல்லாம் வாஷ் பண்ணி கிச்சன் எல்லாமே நீட்டாக க்ளீன் டீப் க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 hour 1.5 hours கூட லைட்டாக தூங்கணும் நானும் பாப்பாவும் சேர்ந்து. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஈவினிங் வந்து 5 o'clockக்குள்ளே குளிக்கணும் நம்ம. ஸோ அதுக்காண்டி நான் ப்ரெக்னென்ட் ஆகின ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்லாவே பிளாக் ஆகிடுச்சு, நெக் ஃபுல்லாகவே கலர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு சொல்லப்போனால். அதே போல் நெக்கில் உங்களுக்கு தெரியும் பெருப்பிறனே ஃபுல்லாகவே பரு வந்துடுச்சு, நல்லா ஃபேஸ் அண்ட் நெக் வந்து ஃபுல்லாகவே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ லாஸ்ட் வந்து 1 மந்த் தான் நான் கண்டினியூஸாக நான் இந்த ரெமெடி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இது எனக்கு ஃபாலோ பண்ணவே எனக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் தான் அந்த பேக்கை நான் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவேன். 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கொஞ்சம் எனக்கு வந்து ஃபேஸ் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளிப் போட்டுக்கோங்க. ஹேருக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக ஒரு கிளிப் போட்டுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு இல்லாது பதஞ்சலியோட ரோஸ் வாட்டர் தான் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அதை வச்சு நம்ம வந்து ஃபேஸை வந்து நல்லாவே க்ளீன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேஸில் உள்ள அழுக்கு எல்லாமே நம்ம வந்து இப்படி ரோஸ் வாட்டர் வச்சு
க்ளீன் பண்ணா நேட் ஆகிரும் நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த பேக் அப்ளை பண்ணனும் நீட்டாகிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இதில வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் இப்ப நான் கடலை மாவு எடுத்துக்கேன் நெக்ஸ்ட் அதல வந்து கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதில வந்து விட்டமின் ஈ கேப்சூல் நெக்ஸ்ட் வந்து லெமன்ல வந்து அசிடிக் ஆசிட் இருக்கனால அத வந்து ஒரு 2 டிராப்ஸ் எல்லா ஸ்கினுக்குமே லெமன் வந்து ஒத்து வராது சில ஸ்கினுக்கு ஒத்து வரும் சில ஸ்கினுக்கு ஒத்து வராது உங்களுக்கு உங்க ஸ்கினுக்கு லெமன் வந்து ஒத்து காட்டா நீங்க அத ஸ்கிப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டொமேட்டோ டொமேட்டோட ஜூஸையும் இது பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க விட்டமின் ஈ கேப்சூல் வந்து எல்லா ஸ்கினுக்குமே ஒத்து வரும் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஒரு இது எப்படி மசாஜ் பண்ணனும்னா கீழ இருந்து மேலே சர்க்குலர் மோஷன்ல தென் ஆன்டி சர்க்குலர் மோஷன் நல்லா மசாஜ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஐஸ் சுத்தி ஸ்லோவா ஐஸ்ல வந்து நம்ம வந்து ரொம்ப அழுத்த கூடாது எதுமே சர்க்குலர் மோஷன் ஆன்டி சர்க்குலர் மோஷன்ல தான் எதுனாலும் பண்ணனும் நெக்ஸ்ட் வந்து நெத்தி ஃபேஸ்ல அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஃபேஸ்ல நல்லாவே ஊறட்டும் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா நம்ம வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு குளிச்சிங்கனா ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகிரும் சோ இப்போ நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் குளிச்சிட்டு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் டிஃபரண்ட் தெரியும் இந்த சைடுல நல்ல க்ளோயிங்கா இருக்கும் நோஸ் நெத்தி இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு டிஃபரண்ட் தெரியும் கண்டிப்பா நான் எப்படி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க யெஸ் நீங்க 1 मंथ இதை நீங்க யூஸ் பண்ணனும் அப்பதான் உங்களுக்கு ஃபேஸ் வந்து டிஃபரண்ட் தெரியும் அப்படி இல்லனா உங்களுக்கு கண்டிப்பா டிஃபரண்ட் தெரியாது ரொம்ப ஃபேஸ் டான் ஆயிருந்தா டெய்லி நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணுங்க குளிக்கிறதுக்கு 15 மினிட்ஸ்க்கு முன்னால இந்த பேக் அப்ளை பண்ணிட்டு நீங்க குளிங்க இல்ல உங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் தான் டானா இருக்கு நல்லா தான் இருக்கு அப்படினா வீக்லி ட்வைஸ் கண்டிப்பா இத யூஸ் பண்ணுங்க இதெல்லாம் என்னது எங்க இருந்து இதெல்லாம் பிச்சிட்டு வந்தாரு என்னது இது இதெல்லாம் அவ்வளத்தி 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 நீ இது பண்ணிருக்க கொஞ்சமா சிக்கன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்துச்சுருந்தேன் நைட்டு வந்து சூப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு சில்லு கீரை மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் பிளட்டோட ஸ்மெல் போகிறதுக்காக இருக்கட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா அமுட்டி அதில் சொடி கட் பண்ணக்கூடாது ம் இதில் சொடி சரியா அமுட்டி பார்த்தீங்கன்னா அமுட்டிக்கு ஒரு சூப்பர் ஒர்க்கு கொடுத்துருக்கேன் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான் ஸோ அவளுக்காண்டி ஒரு ஒர்க்கு சின்ன வெங்காயமும் எல்லாத்தையும் உடைச்சிடு அதே போல் பூண்டையும் கட் உடச்சிருன்னு சொல்லிட்டு ஒர்க் கொடுத்துருக்கேன் அந்த லிட்டி அம்முட்டி சேர் போட்டு நின்று ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா இதே போல் நிறைய சின்ன வெங்காயத்தை எடுத்து உடைக்கி கொடுத்துருங்க அவங்க பாட்டு உடைச்சிட்டே இருந்துருவாங்க அடுத்தண்ணா அம்முட்டி அம்முட்டி இனி போர் அடிக்குமா நல்ல சேட் அப்படிதான் அம்முட்டி ஸோ அம்முட்டி இப்போ குலத்தையும் உடச்சி முடிக்கட்டும் நெக்ஸ்ட் நம்ம வந்து சூப் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அம்முட்டி கேஸ்கெட்டில் வைக்கக்கூடாது சரியா கீழே இருந்து கிடைக்கிறியா சரி அம்முட்டி பற்றி உட இதில் உடச்சி சரியா இப்போ எத்தனை உடச்சிருக்கா இதுக்கு என்ன தோடு எடுக்கணும் சரியா அதே மாதிரி இதுக்கும் எல்லாமே தோடு எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும் ஓகேவா தோடு ரிமூவ் பண்ணிடணும் ஓகேவா சரி இனி நம்ம ஒரு வீடியோ மட்டும் எடிட் பண்ணிட்டு வரட்டா அதுக்கு மேலே நீ எல்லாத்தையும் முடிச்சிருவியா ஓகே டன்னா இனி போர் அடிக்காதுல இனி போர் அடிக்கினா இதே மாதிரி ஃபுல்லாக அடுத்த அடுத்த ஒர்க் சொல்றேன் சரியா ம்
ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கொஞ்சமாக நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு பேலன்ஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தேன். நான் ஈவினிங் வந்து சூப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் இருக்கிறது மூணு பேர் தான். கடையில் வந்து நான் வந்து சூப் வாங்கி குடிக்கிறதுக்கும் வீட்டில் வாங்கி போட்டு குடிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக உண்டு. இந்த சூப் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணலாம். ஆல்ரெடி வீடியோ பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் மேலே போகிடுச்சு. நான் ஸோ இந்த ரெசிபியை நான் ஆட் பண்ணனா உங்களுக்கே போர் அடிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட சேனலில் இந்த சூப் ரெசிபியை நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்து ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பு, ரொம்பவே சிம்பிள். எனக்கு இன்றைக்கி உள்ள டே எப்படி போச்சுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணிவிட்டு எப்படி டைம் வந்து மேனேஜ் பண்ணணும்னு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிச்சனில் நின்றுட்டே இருந்த மாதிரி இருக்கும், கிச்சனில் உள்ள ஒர்க்கை கம்ப்ளீட் ஆகவே செய்யாது. பட் நான் இப்படி தான் டைம் வேஸ்ட் பண்ணி தான் நான் என்னோடய வீட்டில் உள்ள ஒர்க்கை நான் பண்ணிவிட்டு நான் வந்து ரெஸ்ட்டும் எடுப்பேன். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் மகில். உங்களுக்கு என்னோடய சேனல் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்டே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ரெகுலராக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.